எவ்ரிபடி வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்க உமா. ஸோ இந்த வீடியோவில் வந்து சர்ப்ரைஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக ஹைப் ஆகி வேறு வழி இல்லாமல் இதை வாங்குவோம், இதை வாங்கி இது எப்படி தான் இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்வப்பட்டு வாங்கின ப்ராடக்ட்ஸ் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது அடடே அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்டு தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நைக்காவோட ப்ரைமர். நைக்காவோட ப்ரைமர் இல்லாமல் நம்ம மேக்கப் வீடியோ என்றைக்குமே இருந்ததில்லை. ஸோ அப்படி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்காவோட ப்ரைமர். இது இவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல, உண்மையிலே இது பயங்கர எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்ஸோட ஐ பேலட். நிக்ஸோட ஐ பேலட் வந்து நிறைய பேர் நிக்ஸுன்னு சொல்கிறப்ப என்னடா இது அவ்வளோவா நல்லா இருக்குது அப்படின்றப்போ உண்மையிலே அந்த பேலட்டோட காம்போசிஷனும் சரி, அந்த பேலட்டோட அந்த டெக்ஸ்சர், அந்த ஃபீலு, இந்த பவரு, பிக்மெண்டேஷன் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அது சூப்பரான ஒன்று. உண்மையிலே வந்து நீங்கள் ஐ பேலட்டை வாங்கணுன்னா நிக்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாமாஅர்த்தோட ஹேர் பேக். என்ன தான் வந்து மாமாஅர்த் பற்றி எல்லோரும் கசாபுசான பேசினாலும் சில ப்ராடக்ட்ஸ் மாமாஅர்த்தில் உண்மையிலே நல்ல ப்ராடக்ட்ஸ். அதில் என்னோடய ஃபேவரெட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நல்ல ரிசல்ட் வந்தது என்ன அப்படின்னா மாமாஅர்த்தோட ஆர்கன் ஹேர் மாஸ்க். இது டெஃபினெட்லி நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சுப்பா, எனக்கு அதை பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் இங்கே சொல்லணும். அதுக்கப்புறம் வில்வாவோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர். வில்வாவும் அப்படி தான் ஓவராக ஹைப்டு. அது இன்ஸ்டாகிராம் திறந்திங்கனாலே வில்வாவில் வந்து அவ்வளோவா வில்வா வில்வா ஹேர் ஷாம்புனா வில்வா தான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து நான் ஒரு ட்ரையல் பேக் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சி உண்மையிலே அது வர்த்துப்பா அப்படின்னு சொன்ன ஒரு ப்ராடக்ட் தான் வில்வாவோட கோட் மில்க் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர். இன்ஃபேக்ட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா என் முடிய வந்து பெருசாக கண்டுக்க மாட்டார். பட் இந்த வில்வா ஷாம்பூ போட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து வந்து தொட்டு தொட்டு பார்த்தார், சரி என்ன என்ன பண்ண ஏன் உன் முடி இவ்வளோ சாஃப்டாக இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வில்வா வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து முடியை வச்சுருந்துச்சு. உண்மையிலே ஒரு டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் எயிட்டோட சீரம், ஹேர் சீரம். ஸோ இந்த ஹேர் சீரம் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், நம்ம ஹேர் சீரம் வீடியோலேயே இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன். இந்த ஹேர் சீரம் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூக்காக வந்த ஒரு சீரம் தான். பட் டெஃபினெட்லி ரொம்பவே ரொம்ப நல்ல ஒரு சீரம், நல்ல ஒரு ஃபார்முலா. இது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஹோம் க்ரோன் ப்ராண்ட். இது அவங்க அடுத்தடுத்து பெருசாக அவங்களால க்ரோ பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி அவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சிட்ருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே ஒரு நல்ல ஹேர் சீரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்கானிக்கோட ஹேர் சீரம் வாங்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ உங்ககிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி இந்த ஹேர் சீரம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகந்தாவோட ஒயிட் லோட்டஸ் மாய்ஸ்சரைசர். ஒன்ஸ் அகெயின் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேவரெட்ஸு திருப்பி திருப்பி வாங்குகிற ப்ராடக்ட்டில் இதுவும் நான் மென்ஷன் பண்ணேன். பிகாஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, எந்த மாய்ஸ்சரைசரும் நம்மளுக்கு சூட் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். பட் இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணோடனே ஓகே, நமக்கு லைஃபுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் கிடச்சிருச்சு, அது வந்து சுகத்தோட மாய்ஸ்சரைசர் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் வந்து பால்மாஸோட விட்டமின் இ சீரம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப நாளாக சும்மா கலந்துட்டு இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் என்ன ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் கூட என் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராரு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணிட்டு போனேன்ல அந்த ஆயில் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் ஆர்வம் பட்டு திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. அதாவது ஆக்னி ஸ்பாட்ஸ் இருந்தாலும் சரி, லைக் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த பால்மரோட விட்டமின் இ ஆயில் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. இதே ஃபார்முலா இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இது ஒன் ஆஃப் த திங் தட் சர்ப்ரைஸ்ட் மீ லைக் எனி திங் அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா கிளேர்ஸோட நியாசனமைடு மாய்ஸ்சரைசர். ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இந்த நியாசனமைடு மாய்ஸ்சரைசர் வந்து டோட்டலி அ கேம் சேஞ்சர் என்னோட ஸ்கின் பொறுத்த வரைக்கும். அது ரொம்பவே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு நியாசினமைடு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரியோட கெஃபைன் சொல்யூஷன். ஸோ ஆர்டினரியோட கெஃபைன் சொல்யூஷன் வந்து அதுவும் ஹைப்டுன்னு நினச்சேன், அது என்ன பண்ணிட போகுது கெஃபைனில் ஒரு சொல்யூஷனாக அதை போட்டு நம்ம கண்ணில் இருக்கிறதுலாம் போயிடுமா அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அது இன்ஸ்டன்ட் க்ளோ தர மாதிரி. ஸோ அது நீங்கள் அதை அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொஞ்சம் ஐலாம் செட்டில் ஆகிட்டு கை கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உண்மையிலேயே டோட்டலி சர்ப்ரைஸ்ட் மீ அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா பிக்ஸியோட க்ளோ டானிக். பிக்ஸியோட க்ளோ டானிக் வந்து நான் மறுபடியும் நினச்சேன் அது ஒரு ஹைப்டு ப்ராடக்ட் தான், இல்லை ஒரு யூஸும் இல்லை, சும்மா விலையேற்றி வச்சுருக்கானுங்க அப்படின்னு. பட் இட் ப்ரூவ் மீ ராங். பிக்ஸி வந்து பிக்ஸியும் சரி, கிளியர்ஸ் சரி, ஆர்டினரி சரி, இதெல்லாமே நல்ல பிராண்ட்ஸு.
நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கிற பிராண்ட். கரெக்டான ஒன்று நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டைப்புக்கு கரெக்டான ஒரு ருட்டீன் ஃபார்ம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ இது டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது, உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு பிக்ஸியோட க்ளோ டானிக் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து என்னை திரும்பி வந்து டேங்க் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார்மோட ஹேர் மாஸ்க், டீடாக்ஸ் மாஸ்க். இது வந்து நார்மலாக எல்லா ஹேர் மாஸ்க் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் ட்ரை பண்ணோடனே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கேல்ப்பில் இருக்கு இச்சினஸும் சரி, ஸ்கேல்ப்பில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸும் சரி நல்லாவே சால்வ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் முடி நல்ல க்ரோத்தாக திக்காக வர்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து வாசு குங்குமாரி ஆயில். ஸோ இந்த ஆயில் வந்து என்ன தான் கொலாபரேஷனில் இருந்த ஒரு, நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்ன தான் ஒரு கொலாபரேஷனில் வந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இது டெஃபினெட்லி ஒர்த் ஆன ஒரு ப்ராடக்ட். இது வந்து நான் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணி, எல்லாருக்குமே அதை வீட்டில் யூஸ் பண்ணி ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த குட் குங்குமாரி ஆயில் வந்து வாசுவோட இந்த குங்குமாரி ஆயில். எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, அக்னே வரப்போகுது அப்படின்னு நினச்சேன், பட் அப்படிலாம் வரல, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் லாரியலோட மைக்ரோ எசன்ஸ். இது வந்து கான்ட்ரவர்ஷனான ப்ராடக்ட், நிறையா பேர் வந்து இதை கழுவி ஊற்றின ஒரு ப்ராடக்ட். பட் பர்சனலி நான் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரை பண்ண பிறகு எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து இதை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சேனலில் இது சொல்லாமல் இருந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம்லேருந்து அடுத்தடுத்து வாரத்தில் ஒரு வீடியோ இருந்தாலும் அந்த ஒரு வீடியோவில் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் பர்சனலி ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த AHA BHA ஆசிட்ஸ் அண்ட் சீரம்ஸ். இது வந்து உண்மையிலே வந்து நான் இதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணிட போகுது நம்ம ஸ்கின்னுக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்போ இந்த AHA அண்ட் BHA ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு சுகந்தாலேருந்து நான் அதை ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று வந்து என்னென்னா ஆர்டினரியோட AHA BHA 30% பீலிங் சொல்யூஷன், அதுவுமே நான் நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது அவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், பட் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த யூசேஜ் வந்து தப்பாக இருக்கிறவங்க தான் தப்பான ரிசல்ட், அட்வர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். பட் அதர்வைஸ் இது வந்து ஒன் ஆஃப் நைஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ், எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் கூட. அதுக்கப்புறம் வந்து ஐடெக்ஸோட ஐலைனர். இதை வந்து நான் சொல்லாமல் இருந்ததே இல்லை, எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வேறு வழியே இல்லாமல் ஐடெக்ஸோட ஐலைனர் வாங்கினேன். ஐடெக்ஸோட ஐலைனர் வாங்கினேன் ஏன்னா சுகரில் அதே மாதிரி ஒன்று இருக்கும், பட் ரொம்ப காஸ்ட்லி. பட் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்டேயில் இருக்கிற ஒரு வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஐடெக்ஸில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஐடெக்ஸில் எப்படி இருக்க போகுது, ஸ்மஜ் ஆயிரும், லாங் லாஸ்டிங்காக இருக்காது, திக்காக இருக்காது அப்படிலாம் நினச்சேன். பட் அப்படி இல்லை, திஸ் ப்ராடக்ட் ரியலி சர்ப்ரைஸ்ட் மீ. அடிக்கடி வாங்குற ப்ராடக்டில் இதுவும் ஒன்று. இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்படி சர்ப்ரைஸான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் வாங்கி வா சூப்பராக இருக்குதே அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் நான் சொல்லி ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆலையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இத்தனை வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஐடியாஸையும் என்ன சொல்ல போகிறேன் மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.